Good morning. Good morning. நீங்க பாடம் கணக்கீடு யாராவது போய் விளங்கு ஆட சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றது. விளங்கு விளங்கு ரைட், ஓகே ஓகே. சரி, நாங்க கணக்கீடு சம்பந்தமாக, அந்த பரீட்சைக்குரிய கணக்கீடு பாடம் சம்பந்தமாக நான் இன்றைக்கு உங்களுக்கு படிப்பிக்க போறேன். சரி, இந்த பாடம் வந்தவங்களுக்கு 150 மார்க்ஸ் கூறியது. இந்த 150 மார்க்ஸ்லயும் வந்து 5 கேள்வி கேட்கப்படுது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது கேள்வி உங்களுக்கு உற்பத்தி கணக்கு சம்பந்தமாக வந்திருக்கு. கடைசியா நடந்த பேப்பர், அதை விட கம்பெனி கணக்கு, கட்டுப்பாட்டு கணக்கு, அடுத்தது ஒரு தியரி சம்பந்தப்பட்ட கேள்வி, இப்படித்தான உங்க பேப்பர் இருக்கு. 2016 பேப்பர் பார்ப்போம். ரெண்டாயிரத்தி 2016 ஆண்டு பேப்பர்ல முதலாவது உற்பத்தி கணக்கு வந்திருக்குது, ரெண்டாவது ஒரு கம்பெனி கணக்கு, மூன்றாவது கேள்வி வந்து ஒரு கட்டுப்பாட்டு கணக்கு சம்பந்தப்பட்ட கேள்வி, நாலாவது கேள்வி எங்களுடைய இருப்பு மதிப்பீடு. உங்களுக்கு தெரியும், இருப்பு வழங்கல் முறைகள் எல்ஐஎஃப்ஓ எஃப்ஐஎஃப்ஓன்னு கேட்டிருக்காங்க. கடைசி கணக்கெட்டு தியரி சம்பந்தப்பட்டது. இது கடைசியா நடந்த பேப்பர். இருந்தாலும் இந்த முறை கெசட்ல வந்த உங்களோட சிலபஸை பற்றி நான் ஃபர்ஸ்டா சொல்லணும். சிலபஸை பார்த்தோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அக்கவுண்டிங் சம்பந்தமாக, அதாவது முதலாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கணக்கீடு சம்பந்தப்பட்ட அடிப்படை அறிவு சம்பந்தமாக சொல்லியிருக்கிறாங்க. கணக்கீடு, அதாவது கணக்கீட்டு கொள்கைகள், கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், அப்படியான விடயங்களையும், கணக்கீடுன்னு சொன்னா என்னன்னு சொல்லியும் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க எல்லாரும் பேசிக்கலி அக்கவுண்டிங் நாலேஜோட இருப்பீங்க, அதனால நான் சிலபஸை சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஞாபகப்படுத்திட்டு நான் உரிய தொடர்ந்து முக்கியமான செஸ்டுக்கு வார செக்ஷன்ல படிக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது எங்களுக்கு சொத்துக்கள், சொத்துக்கள் என்ன, பொறுப்புகள் என்ன, அது சம்பந்தமான அடிப்படையை சொல்லியிருக்கலாம்.
மூன்றாவது வந்து இரட்டை பதிவு முறை, இரட்டை பதிவு முறை பற்றி சொல்லியிருக்கிறார். அடுத்தது கிரியங்களை வகைப்படுத்தல் சம்பந்தமான சிலபஸ் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த தகவல் என்றா என்ன என்று சொல்லி அது பற்றிய தகவல்களையும் உங்களை தெரிஞ்சிருக்க வேண்டி இருக்கு. அடுத்தது இதுல போட்டிருக்கிறாங்க வியாபார இலாப நட்ட கணக்கு தான் போட்டிருக்கிறாங்க. நாங்க கூடுதலா நீங்க எல்லாம் வருமான கூட்டு படிப்பிருப்பீங்க அல்லது படித்திருப்பீங்க. ரைட். அடுத்த கணக்கெட்டு முறைகள்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. கணக்கெட்டு நியமங்கள்ற தேவை அது சம்பந்தமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது முதன்மையீடுகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. முதன்மையீடுகள் பற்றி படிக்க வேண்டி இருக்க வேண்டிய சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நிதிநிலைமை கூற்று பேலன்ஸ் ஷீட்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. உற்பத்தி கணக்கு சம்பந்தமாக படிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது வியாபார மாவட்ட கணக்கு தான் போட்டிருக்கிறாங்க. எங்களோட கடைசி ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்திருக்கு கம்பெனி கணக்கு. அடுத்தது ரீகன்சிலேஷனை பற்றி படிக்க வேண்டியிருக்கு. இது வங்கி கணக்கு கூட்டாக இருக்கலாம். அடுத்தது கட்டுப்பாட்டு கணக்கை பற்றி படிக்க வேண்டியிருக்குது. அடுத்தது கணக்கெடு விகிதங்கள் அக்கௌண்டிங்கில் வந்து அதாவது புள்ளி விவரத்துல பகுப்பாய்வு. அப்போ நாங்கள் அதை வந்து கணக்கெடு விகிதங்கள் என்று நாங்கள் படிச்சிருக்கோம். இவ்வளவுதான் சொல்லப்பட்ட சிலபஸ். இதுல வந்து எங்களுக்கு அக்கௌண்டிங் வந்து மார்க்ஸுக்கு இருக்கும். 3 மணித்தியால பேப்பரா இருக்கும். 5 கேள்வியா இருக்கும். 5 கேள்விக்கு நாங்க விடையளிக்கலாம். பூரணமாக நீங்க விடையளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களோட சொன்ன மாதிரி உங்களுடைய பயிற்சியும் முயற்சியும் தான் நான் வழிகாட்டி விடுவேன். அந்த உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம ஞாபக பழைய படித்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி விடுவேன். இருந்தும் நீங்க உங்களோட பயிற்சியிலையும் நீங்க செய்யற முயற்சியிலையும் தான் நீங்க இந்த 150 மார்க்ஸையும் ஸ்கோர் பண்ணது. தியரி ஒரு 20 மார்க்ஸ் தான் கேட்கிறாங்க. மற்றெல்லாம் அக்கௌண்டிங். அப்ப நாங்க ஸ்பீடா செய்து முடிக்கலாம். டைமும் நான் நினைக்கிறேன் போதும் என்று சொல்லி 3 மணித்தியாலம் இருக்கு. ஒரு உற்பத்தி கணக்கு அதுலயும் இன்க்ரீஸ் குறையத்தான் இருக்கு. கம்பெனி கணக்கும் உங்களுக்கும் 1 ஹவர் எடுக்கலாம். மற்ற 2 ஹவர்ஸ்லேயும் நீங்க நிறைய செய்து முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதனால அக்கவுண்டிங் என்ற பாடம் உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நாங்கள் சில பேர் மறந்திருப்போம், சில பேர் படிப்பிச்சு கொண்டிருப்பீங்க, டீச்சர்ஸா இருப்பீங்க. இருந்தாலும் பொதுவாக நான் எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி உங்களோட எக்ஸாமுக்கு தயாராக நான் குறிப்பிட அந்த மனிதர்களை படிப்பிச்சு முடிப்போம். இப்போ நான் அடிப்படைக்கு வா. கணக்கீடு என்று சொன்னா என்னென்னு அவங்க சொல்லப்பட்ட விஷயங்களை நான் நல்லபடி கணக்கீடு. இதுதான் எங்களை பாடம் அக்கவுண்டிங். இப்ப இதுல வந்து கணக்கீடு எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்றதை அவங்க அடிப்படைய சொல்ல வராங்க. அப்ப நாங்க படிச்சிருப்போம் இந்த கணக்கீடு என்று சொன்னால் உண்மையா எந்த விடயத்துக்கும் அக்கவுண்டிங் ஒரு தேவையான இதா இருக்கும். அப்ப அந்த காலத்துல வந்து உங்களுக்கு தெரியும் கொடுக்கல் வாங்கல் எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லி ஆரம்பத்துல நாங்க படிச்சிருப்போம். கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இருந்த சமூகம் இருந்தது. அதுக்கு பிறகு நாங்க பார்த்தோம் பண்டமாற்று முறை என்று ஒன்று படித்தோம். பண்டமாற்று முறையில பல குறைபாடுகளை நீங்க படிச்சிருப்பீங்க. அளவிட முடியாம சரியாக சேமித்து வைக்க முடியாது, சரியா அளவுடையலாது, தேவை ரெண்டும் பொருந்தக்கூடிய தன்மை, அப்படி நிறைய விஷயங்கள் அதுல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த நிலைமையால முதலாவது பண பதிலீடு என்ற விஷயம் வந்தது. பணம் என்றதுக்கு பதிலீடாக பயன்படுத்தின பொருட்கள். அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல அரிதாக கிடைக்கக்கூடிய விலை வந்து நான் சொல்லல, அது அரிதாக கிடைக்கக்கூடிய பொருளை அவங்க பணமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்ப நாங்க வந்து பண்டமாற்று முறையிலிருந்து பணத்துக்கு பதிலாக பயன்படுத்த பதிலீடுகளை எடுத்தாங்க. அதுல வந்து குறைபாடுகளை இடங்கண்டதால அந்த பணப்பதிலீடு அதிலையும் குறைபாடு இருக்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி சிப்பி யானை தந்தம் இப்படியான பொருட்களை பயன்படுத்த தொடங்கலாம். அப்படி பயன்படுத்தி வர நேரம் அதுலயும் வந்து பிரச்சனைகள் இருந்தது. ஒரு யானை தந்தம் எடுத்தால் ஒரு பணக்காரால வருவேன், அப்படியான பிரச்சனைகளால. அதுக்கு பிறகு மனுஷன் என்ன செய்தார் என்று சொன்னால் பணம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க. பணம் சொன்ன பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் முதல் அதாவது குட்டி நாணயங்கள், குட்டி நாணயங்களை உருவாக்கி குட்டி நாணயங்கள், அதாவது தாள் நாணயங்கள் இல்ல குட்டி நாணயங்கள்.
அப்ப குட்டி நாணயங்கள் உருவாகி இப்ப இதுலயும் வந்து அப்புறம் என்ன கொடுக்கலாம், குட்டி நாணயங்கள்ல உங்களுக்கு தெரியும் இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை, குட்டி நாணயத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மை என்னன்னு சொன்னா, உங்களுக்கு நீங்க 1000 ரூபாய் காசு இட்டால் ஒன் ஹலோ குட் மார்னிங் அப்ப குட்டி நாணயங்கள் அப்ப உங்கள்ட்ட ஒரு ஆள் 1000 ரூபாய் காசு தந்தால் உங்களுக்கு 1000 ரூபாய் அல்லது 1000 ஒரு தாள் அல்லது 1000 1 ரூபாய் குத்திகள் நம்ம எடுப்போம். இப்படி என்று சொன்னால் இந்த இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை உங்களுக்கு இந்த 1000 1 ரூபாய் குத்தில அப்படியும் குறையத்தான் இருக்கும். ஒப்பிட்டு ரீதியில் 1000 ரூபாய் தான் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் தன்மை கூட இருக்கு. ரெண்டும் 100% பணமாக ஏற்றுக்கொள்ளப்பட விடையின்றால் எங்களுடைய நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு 1000 1 ரூபாய் குத்தியை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஒன்று காணப்படும். அதனாலதான் இப்ப என்ன செய்யுது, தாள் நாணயம் பாவிக்கிற முறை வந்தது. அதுக்கு பிறகு இப்ப தாள் நாணயமும் பணத்துக்கு பதிலாக காசோலைகள் பயன்படுத்தப்பட்டு அதுவும் தேவையில்லை என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க கார்டுகளை பயன்படுத்தி அதாவது கைக்குள்ள காசு இல்லாமலே இல்லா கொடுக்கலாம் செய்யக்கூடிய முறைக்கு முன்னேறி இருக்கு. இப்ப இந்த ஸ்டெப்ஸ்ல நான் எங்க வரேன்னு சொன்னா, இந்த பணமண்டு உருவாக வந்தது பொருட்களை நம்ம அளவிடக்கூடிய தன்மை வந்த உடனே கொடுக்கல் வாங்கல் ஒன்று உருவாச்சு. முதல் கொடுக்கல் வாங்கல் தடையா இருந்தது, அப்ப கொடுக்கல் வாங்கல் உருவாச்சு. அப்ப கொடுக்கல் வாங்கல் உருவாகிற உடனே எங்களுக்கு வியாபாரம் தோற்றம் பழைய வந்தது, வியாபாரம் தோற்றம் பெற்றது. கொடுக்கல் வாங்கல் உருவாகிற உடனேயே வியாபாரம் என்ற ஒன்று உருவாச்சு. அப்ப வியாபாரம் உருவாகிற உடனே கொடுக்கல் வாங்கல் நடந்த உடனே அதை வந்து பணத்து வைக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்ற ஒரு ஆளுக்கு வந்து எல்லா விடயத்தையும் தாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள இருக்க முடியாது, ஞாபகம் வைக்க முடியாத நிலைமை காணப்படும். அதனாலதான் இந்த கொடுக்கல் வாங்கல் என்று சொன்னா நாங்க இப்ப சொல்றது வந்து பணத்துல அளவிடக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் கழிக்கிறேன், தகவல் படிப்பீங்களா அதை சொல்றேன். அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல் வந்து உருவான உடனே அதாவது பணம் நாணயங்கள் தாள் குட்டி நாணயங்கள் வந்தது பிறகு கொடுக்கல் வாங்கல் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரம் வியாபாரம் தோற்றம் இருந்தது. அப்ப அந்த வியாபாரிக்கு அல்லது அந்த வணிக அலகிற்கு கணக்கு செய்ய வேண்டியது ஏற்படும், கணக்கு பதிவு செய்ய வேண்டியது ஏற்படும். அப்ப இந்த பதிவு செய்யற நேரம் கணக்க வந்து அவர் ஒரு கணக்க பதிவு செய்யற அவர் அதை பற்றி ஒரு முடிவு ஒரு தகவல் அல்லது பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்படி வாய்ப்பு ஏற்படுற நேரம் தான் இந்த கணக்கீடு தோற்றம் இருக்கு. சரியா, அப்ப கணக்கு பதிவு செய்ய மறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அல்லது ஒரு கொடுக்கலாம் ஞாபகம் வைக்கிறது கைவேறுக்கு இவ்வளவு கொடுத்தோம் இது தெரியாது என்று சொல்றது ஒரு பதிவு. அப்ப அந்த பதிவுகளை செய்ய வேண்டியது ஏற்பட்டதாகதான் கணக்கு பதிவு உருவாங்க. கணக்கு பதிவுல ஒரு முன்னேற்றம் அடைஞ்ச விஷயம் தான், கணக்கு பதிவுல இருந்து உருவாக்கப்பட்டதான் கணக்கீடு. அப்ப நம்ம வார படிக்கலாம் சுத்தமா சொல்லிட்டு போறேன், கணக்கீடு கணக்கீடு. அப்ப அந்த கணக்கீடு என்று சொன்னால் இதுல இருந்து தொடங்கு எங்களோட தகவல் திரட்டுதல், அதை நாங்க மறந்து போவோம் என்று சொல்லி பதிவு செய்தல், நீங்க வகைப்படுத்துவீங்க வகைப்படுத்துறது அதை சுருக்குதல், பிறகு நாங்க அது பற்றி தேவையான தொடர்பாடல்கள் தகவலை வழங்குறோம். இந்த உடம்பு விஷயமே இருக்கும். இப்ப கணக்குன்னா தகவலை திரட்டுன்னு சொன்னா ஒரு வியாபார நிறுவனம் இருக்கும், வணிக அலை இருக்கும், அவங்கள்ட்ட என்னென்ன பொருட்கள் வாங்கல் இருக்கும் அதுல வந்து தகவல் என்றதுல நான் தகவலை வந்து சொல்லி விடுவோம். அதையும் பெரிய படிப்பையும் சொல்லியிருக்காங்க தகவல் தகவல் ரெண்டா நாங்க பிரிக்கலாம். தகவல்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஏதாவது ஒன்றை பற்றி ஒரு அறிவு சொல்ற விஷயம், ஏதாவது ஒன்றை பற்றி எங்களுக்கு ஒரு அறிவை தாரது அல்லது அது சம்பந்தமான விளக்கத்தை தாரதான் தகவல். ஏதோ ஒன்றை பெயர் இன்று மழை பெய்யலாம் மழை பெய்யும் என்ற ஒரு தகவல் சரிதானே. இவருக்கு என்பவருக்கு 5000 ரூபாய் கடனாக வழங்கப்பட்டுள்ளது, இது ஒரு தகவல் சரிதானே. ஆகவே தகவலை நாங்க ரெண்டா பிரிக்கிறோம், அதாவது பண ரீதி அதாவது பண ரீதியா அளவிடக்கூடிய தகவல் என்றிருக்கும், அளவிட முடியாத தகவல் அதாவது பணத்தால அளவிடக்கூடிய தகவல் மற்றது அளவிட முடியாத தகவல். இது வந்து புள்ளி உயர ரீதியா சொல்லக்கூடிய தகவல், இது வந்து புள்ளி உயர ரீதியா சொல்லலாம். இதுக்கு நாங்க சொல்லலாம் ஒருவேளை முகாமை தொட்டுறேன் ஒரு பக்தி ஒரு அன்பு அப்படியான விஷயங்கள் இதுல வரும். இது வந்து அளவிடக்கூடிய தகவல் ரெண்டு.